பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரைக்கும் ஆறு சீசன்கள் முடிஞ்சிருக்க நிலையில இப்ப ஏழாவது சீசன் வெற்றிகரமா ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த சீசன் 70 நாட்களை கடந்து ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்க நிலையில இன்னும் 13 போட்டியாளர்கள் மட்டுமே எஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இடையில கடும் போட்டியும் நிலவிட்டு வருது. கடந்த வாரம் எவிக்ஷன் நடக்காததால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 7 சீசன்ல நடிகர் கூல் சுரேஷும் ஒரு போட்டியாளராக இருந்துட்டு இருக்க நிலையில கடந்த 10 வாரங்களா எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சு ஃபைனல் நோக்கி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு திடீர்னு பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியேற முடிவெடுத்து சுவரேறி குதிச்சிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வாரம் தொடங்குனதுல இருந்தே வீட்டோட ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குல் சுரேஷ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்ன நாமினேட் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விருப்பப்படியே ஹவுஸ்மேட்ஸும் குல் சுரேஷும் நாமினேட் செஞ்சிருக்காங்க. இதனால இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லையும் அவரிடம் பிடிச்சிருக்காரு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தா அவர் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில திடீர்னு இன்னைக்கு சுவரேறி குதிச்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியேற முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குல் சுரேஷால ஓரளவுக்கு மேல ஏற முடியாததால மணியோட ஹெல்ப்போட மறுபடியும் கீழே இறங்கிட்டாரு. அந்த இடத்துல மணிச்சந்திரா மட்டுமே இருந்த நிலையில அவரும் இதை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லல. அதுக்கப்புறமா பிக் பாஸ் குல் சுரேஷா கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு எதுக்காக நீங்க இப்படி ஒரு செயலை செஞ்சீங்க, இதனால நீங்க என்ன நிரூபிக்க விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு குல் சுரேஷ், எனக்கு வீட்டுல சில பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதை தீர்க்காம நான் இங்க வந்துட்டேன். இப்ப எனக்கு வீட்டு ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்படி செஞ்சு கெட்ட பேரோட வெளியில போறது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு பிக் பாஸ் கேக்குறாரு. அதுக்கு குல் சுரேஷ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க நல்லபடியா விளையாடி வெற்றியோட போகணும் அப்படின்னு தானே இங்க வந்தீங்க, அந்த வழியில தானே இவ்வளவு தூரம் போயிட்டு இருந்தீங்க, அதோட உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க நீங்க நல்லபடியா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த மாதிரி நீங்களாவே வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் மீறி இப்படி பண்ணீங்கன்னா அவங்களும் கஷ்டப்படத்தானே செய்வாங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து அதோட அதட்டும் தோணிலையும் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா குல் சுரேஷ் ஒரு வழியா சமாதானம் ஆகியிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இது 24 hours எபிசோட்ல இன்னைக்கு காலையில நடந்திருக்கனால இது 1 மணி நேர எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்றதும் தெரியல. குல் சுரேஷோட இந்த செயல் சரியா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.